ஆர்கன் டொனேட் வந்து ரொம்ப நல்லது. ஸோ அது எல்லாரும் பண்ணணும். ஸோ இல்லாதவங்களுக்கு வந்து நம்ம ஆர்கன் டொனேட் பண்ணும்போது அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பர்சன் வந்து பிரெயின் டெட் ஆகிட்டாங்கன்னா அவங்ககிட்ட யூஸ்ஃபுல்லான ஆர்கன்ஸ் இருக்கும்போது அது தேவைப்படுற இன்னொருத்தங்களுக்கு வந்து நம்ம அதை டொனேட் பண்ணல, ஏன்னா அவங்க அதில் வந்து நீடாக இருப்பாங்க. இது நிறைய பேர் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, நிறைய பேர் வந்து கொடுக்க வேணாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் கொடுக்கறது நல்லது தான். நம்ம மற்றவங்களுக்கு வந்து ஆர்கன் கொடுத்து இப்போ கண்ணு அவங்களுக்கு கண்ணு கொடுத்தோம்னா கண்ணு அவங்களுக்கு வந்து இந்த உலகத்தை பார்க்க ஒரு சான்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கன்ஸும் நம்ம கொடுக்க கொடுக்க அது நல்லது தானே. அதனால் நிறைய உயிர்கள் வாழ்கிறது வந்து நமக்கும் சந்தோஷம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க, ஆர்கன்ஸ் இல்லாமல் புதைக்கிறது வந்து நல்லதில்லை அந்த மாதிரி. அந்த மாதிரிலாம் இல்லை, நோய் வாய்ப்பட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட ஆர்கன் வந்து இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு அது ரொம்பவுமே உதவியாக இருக்கும். ஒருத்தர் இறந்தாலும் அவங்களோட உடலில் இருக்கிற உறுப்புகளை வந்து கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு ஏழை எளிய மக்களுக்கு இல்லை வந்து வாழக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு வந்து அந்த பர்டிகுலர் உறுப்பை வந்து கண்டிப்பாக பயன்படும். ஸோ அதனால் வந்து உறுப்புகளை வந்து டொனேட் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்படான வரவேற்கத்தக்க விஷயம். எல்லாருமே அதுக்கு வந்து ஒத்துழைக்கணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். ஆர்கன் டொனேஷன் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் எனக்கு ஆர்கன் டொனேஷன்லாம் பண்ணணும்னு ஆசை தான். ஆனால் நான் ஆர்கன் டொனேஷனுக்கு எழுதி கொடுத்துட்டு கடைசியில் என்னோடய ஆர்கன் உண்மையிலே டொனேட் பண்ணதான்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்லைன்னா நீங்கள் யாருக்காவது கொடுத்துட்டீங்கன்னா? மக்களுக்கு இன்னும் போதிய விழிப்புணர்வு இல்லை அதை பற்றி. அது நம்ம நல்லதுக்கு செய்கிறோமா கெட்டதுக்கு செய்கிறோமா, இல்லை நிறையா அதை பற்றின விழிப்புணர்வு சரியாக கவர்மெண்ட் கொடுக்கலையா இல்லை சில என்ஜிஓஸ் கொடுக்கலையான்னு தெரியல. பட் ஃபாரினில் இதெல்லாம் நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. நம்ம இந்த உலகத்தில் பறக்கிறப்ப நல்ல கை கால் நல்ல கண் தெரிகிற மாதிரி பறக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். அந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்து கை இல்லாமல் கால் இல்லாமல் கிட்னி ப்ராப்ளம் ஐ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது இல்லாதவங்களுக்கு நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்மளோட உடல் உறுப்புகளை வந்து கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம். இன்றைக்கி வந்து வேர்ல்டு ஆர்கன் டொனேஷன் டேங்க. இது வந்து மருத்துவர் எங்களை மாதிரி ஆளுகளுக்கு மட்டும் ஸ்பெஷல் டே இல்லைங்க, நம்ம பொதுமக்களுக்கும் இது ரொம்ப ஸ்பெஷலாக தான் டே. ஆர்கன் டொனேஷன் பற்றி மக்கள் பயப்படக்கூடாது. ஆர்கன் டொனேஷனுங்கிறது ஒரு நல்ல ஒரு உன்னதமான இது. வருஷத்துக்கே 5 லட்சம் பேர் ஆர்கன் இல்லாமல் இறக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக ஆர்கன்ஸ் வந்து டொனேட் பண்ணுறதுக்கு எல்லோரும் முன்வரணும். இப்போ அதிகமாக இரத்த தானம் பற்றி தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். நிறைய பேருக்கு தெரியாது உடல் உறுப்புகளை கூட தானம் கொடுக்க முடியும். நம்ம ஒவ்வொரு உடம்புல இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் ஆர்கனும் நீங்கள் டொனேட் பண்ண முடியும். ஹார்ட்டு, லங்ஸு, லிவரு, கிட்னி, கணையம், பேங்க்ரியாஸு, கண் திரை, கார்னியா, அப்புறம் வந்து போன்ஸு, உடம்புல இருக்க சதைநாறு, டெண்டான்ஸு, இது எல்லாமே வந்து ஒரு மனிதனால் டொனேட் பண்ண முடியும். சிலர் வந்து ரொம்ப நன்மை செய்யணும்னு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், டெத்துக்கு பிறகும் என்னுடைய ஆர்கன் வந்து இன்னொருத்தவங்களுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளுக்கு ஜாதி மதம் இல்லாட்டி உயர்வு தாழ்வு ஏழை பணக்காரன் எதுவுமே கிடையாது. யாருக்கு அதிக பரந்த மனது இருக்கிறதோ அவங்க கொடுக்குறாங்க, அது வாங்குறவங்களும் அதனால் உபயோகப்படுறாங்க. உடல் உறுப்புகளை தானம் பண்ணுறது எப்போன்னா நம்ம இறந்துட்டு பிறகு 24 ஹவர்ஸ் வரைக்கும் அந்த பார்ட்ஸை டாக்டர்ஸுங்க எடுத்து அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சு யார் யார் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உடனே அனுப்பி வச்சுருவாங்க. அந்தந்த ஹாஸ்பிட்டலுக்கு உடனே அனுப்பி அந்த பேஷண்ட்டையும் வர வச்சு இம்மீடியட்டாக எமர்ஜென்சி சர்ஜரி பண்ணுவாங்க. நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்மளால் டொனேட் பண்ணி முடியும். எப்படி பார்த்திங்கன்னா நம்ம சிறுநீரகம் கிட்னி பார்த்திங்கன்னா 2 இருக்குது, அதில் ஒன்று டொனேட் பண்ணலாம். நம்ம லிவரில் பார்த்திங்கன்னா ஒரு பகுதியை நம்ம டொனேட் பண்ணலாம். தானம் பண்ணுறவங்களுக்கு எந்த வியாதியும் பிபி, சுகரு, ஹெச்ஐவி, கேன்சரு அந்த மாதிரி வியாதிகள் இருக்கிறவங்க தானம் பண்ண முடியாது. நம்ம இறந்த பிறகும் நிறைய நம்மளோட உறுப்புகள் வந்து நிறைய பேருக்கு நிறைய உயிரை காப்பாற்ற முடியும். பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட்டு, நம்ம லங்ஸு, நம்ம லிவர், ஹோல் லிவரு, அப்புறம் நம்ம 2 கிட்னி, அப்புறம் கண், இது எல்லாமே டொனேட் பண்ண முடியும். ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் சட்டனாக யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தார் பெருமானது வந்து இந்த மாதிரி ஆட்களுக்கு உதவி செய்யலாம். நம்ம எப்போ போவோம், யார் எந்த நேரத்தில் போவோங்கன்றது எந்த கேரண்டியும் கிடையாது யாருக்கும். அதனால் நம்ம முழு மனதோடு சந்தோஷத்தோடு போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சோம்னா அப்போ அவங்க உடனே கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணும்போது கவர்மெண்ட் வந்து உடனே அந்த காரியங்களை அவங்க பார்த்துக்குவாங்க. நம்மளுக்கு ஒரு வேலையும் கிடையாது, எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. இவங்க வந்து ஒன்லி அந்த சைன் மாத்திரம் பண்ணி நான் வில்லிங்னு மாத்திரம் அவங்க நான் விருப்பமாக இருக்கிறேன்னு மாத்திரம் அவங்க சொன்னால் போதும். நிறைய ஃபேமிலிஸில் நான் பார்த்துருக்குறேன், வயது பிள்ளைங்கள யாரோ ஆக்சிடெண்ட்டில் இறந்துடும்போது அவங்க ஹார்ட் எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்கும்போது அந்த ஃபேமிலி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு பிறகு என் பிள்ளை இன்னும் உயிராக இருக்குது, இன்னொருத்தருடைய இருதயத்தில் இருதயமாக வாழுது அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது அது நமக்கு எவ்வளோ பெரிய காரியமாக இருக்குது இல்லையா, எவ்வளோ சந்தோஷமான காரியம்.
இது மக்களாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நாம் இறந்த பிறகும் பல உயிர்களை உங்களால் காப்பாற்ற முடியும். நம்ம கஷ்டப்பட்டாலும் மற்றவங்க வாழணுன்ற அந்த எண்ணம் இருக்கும்போது கட்டாயமாக நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வரும். ஆர்கன் டொனேஷனுங்கிறது எல்லாருமே முன் வந்து கொடுக்கணும், உயிரை காப்பாற்றுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஒரு சர்வே படி ஒவ்வொரு வருஷமும் ஆர்கன் டொனேஷன் இல்லாமல் 500,000 பேர் அவங்களோட உயிரை இழக்கிறாங்க. இத்தனை பேர் இருந்தால் கூட ஒரு 5,000 பீப்புளுக்கு தான் ஆர்கன்ஸே கிடைக்குது. நம்ம ஒரு பர்சன் ஒரு ஆர்கன் டொனேட் பண்ணால் அந்த ஒரு பர்சன் மூலமாக 8 பேர் லைஃப்ஸை சேவ் பண்ண முடியுது, 50 பேருக்கு மேலே லைஃப்ஸை நம்ம ஹெல்ப் பண்ண முடியுது. ஸோ நம்ம டாக்டர் சொன்னதை கேட்டோம், என்னெல்லாம் ஆர்கன்ஸ் கொடுக்கலாம், லிவர், கிட்னி, அதே மாதிரி கார்னியா, டிஷ்யூஸ் அப்படின்ட்டு நிறைய ஆர்கன்ஸ் நம்ம டொனேட் பண்ணலாம். உங்களுக்கு முடிஞ்ச அளவு நீங்கள் இந்த டிசிஷன் எடுத்து டொனேட் பண்ணணும் அப்படின்னு இந்த டிசிஷன் எடுத்து நீங்கள் டொனேட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக அதுலேயும் ஒரு சந்தோஷம்தான். நம்ம வாழ்ந்ததுக்கப்புறமும் ஏன் மூலமாக இன்னொருத்தவங்களுக்கு வாழ்வு கிடைக்குது, ஏன் மூலமாக ஐ எம் ஏபிள் டு ஹெல்ப் சம்வன் எல்ஸ் அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்களும் சந்தோஷப்படுவீங்க, உங்கள் ஃபேமிலியும் சந்தோஷப்படுவாங்க. ஸோ நீங்களுமே இந்த டெசிஷன் எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலிக்கும் இது ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கும். ஹாப்பி ஆர்கன் டொனேஷன் டே. ஸோ எல்லாருமே ஆர்கன் டொனேஷன் வந்து பண்ணுறதுக்கு வந்து முன் வரணும். எல்லோரும் கண்டிப்பாக ஆர்கன் டொனேட் பண்ணுவோம். எல்லோரும் பயப்படாமல் உள்ளுறுப்பு தானம் பண்ணுங்கள். டொனேட் யுவர் ஆர்கன் அண்ட் சேவ் மெனி லைஃப்ஸ். Donate your organs and save many lives. Let us all donate our organs and save many lives. So donate your organs and save many lives. Donate organs, save many lives.